ஐஐடியில் படித்த ஒரு முஸ்லீம் பையனுக்கும் ஒரு பிராமின் பொண்ணுக்கும் நடுவில் லவ். காரக்குடியில பிறந்த ஒரு பையன் கிட்ட சாப்பிட தெரியுமா? அது கரெக்ட். தமிழ்நாட்டுல உணவுக்கு ஃபேமஸ் ஆனவங்களே நாங்க. சூப்பர். இன்னொரு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. ஸ்டோர் ரூம்ல மட்டும் பாம்பு கேட்ல போறாங்க. இல்ல எப்பவுமே வேஷ்டில தான இருக்கும். பேண்ட் நீங்க போட்டதே இல்லல. பேண்ட் போட்டதே இல்லையா? இதுதான் எங்களுடைய இந்த மொட்டை மாடி சீன். நைட் எஃபெக்ட்ல சோறு ஊட்டுறது, நிலா சோறு சாப்பிடுறது, ஆறுதல் சொல்றது, இந்த மாதிரி சீன்லாம் இதுக்குன்னே இந்த இடத்த வச்சிருப்பாங்க. ஒரு சீன் ரொம்ப பர்டிகுலராக வந்து அம்மா ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அம்மா கிட்ட வந்து அந்த கதறி அழற ஒரு சீனு. மேடம் சொன்னாங்க, நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு கேட்டுச்சு, ஆனால் நான் கண்ணை திறந்து பார்க்க முடியல அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய ஹாய் சோபனா. என்னுடைய வீடு செம்மையா பிரம்மாண்டமான ஒரு வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்கீங்க போல. அம்மையப்பன் இல்லம் இந்த காரைக்குடியிலே வந்து எங்கள் ஃபேமிலி தான் பெரிய தலைக்கட்டு. சூப்பர். வள்ளியம்மை தெய்வநாயகம்னா தெரியாத ஆளுங்களே இல்லை. ஓகே வாங்க. சூப்பர் போலமா? போய் பார்ப்போம். எஸ். உங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் உள்ளே இருக்கு. எஸ். ஸோ எத்தனையோ ஓம் டூர் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் இன்னைக்கு வந்து சிதம்பரம் ஐயாவோட ஓம் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், நாங்கள் வந்து மரியாதையாக கூப்பிடுவோம் சிதம்பரம். ஆனால் என்னென்னா சார், என்ன இன்னைக்கு இந்த கெட்டப்பில் இருக்கீங்க? சிதம்பரம் ஐயானுன்னு நான் வேறு லெவலில் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். யாரோ பெருசாக இந்தியன் தாத்தா மாதிரி வேஷ்டி சட்டெலாம் கட்டிட்டு வாயில் வெத்தலை பக்கலாம் போட்டு இருப்பாரு. இல்லை இந்தியன் தாத்தா அளவுக்குலாம் நீங்கள் சார், நம்ம ஊர் தாத்தா ரேஞ்சில் இருப்பாருன்னு நினச்சேன். என்ன எப்படி இருக்கீங்க கெட்டப்பில்? ஆமாம், நீங்களாம் வரீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் போகிறீங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் மேட்சிங்காக போடணுன்னு வேறு உங்கள் பிஹைண்ட்வுட்ஸில் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சோபனா என்ன காஸ்ட்யூமில் வராங்களோ நீங்கள் அவங்களுக்கு மேட்சாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் கஷ்டப்பட்டு கடையில் போய் தேடி அலைஞ்சி வாங்கிட்டு வந்தோம். அதனால் அந்த காஸ்ட்யூம் மேட்சாக வந்திருக்காரா? சரி சூப்பர். ஸோ இன்றைக்கி உங்கள் வீடை வந்து எங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் சுற்றி காட்ட போகிறீங்க. ரெடியா சார் போலமா? என்னோட இன்னும் ஸ்பெஷல் கெஸ்ட் வேறு உள்ளே இருக்காங்க. அப்படியா? அதுதான் சர்ப்ரைஸ்னு சொன்னீங்களோ. ஐயா ஓ ஓகே, வாங்க போகலாம். நான் மட்டும் சுற்றி காட்டினா நல்லா இருக்காது இல்லை? அது நல்லா இருக்காதா? ப்ளீஸ் கம். இதுதான் எங்களுடைய அரண்மனை. இப்போ ஃபஸ்ட்டு உங்களை எங்கே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு, நேராக சமையல் கட்டு கூப்பிட்டு போகலாம். சமைக்கிறதுக்கு இல்லை, நேற்று நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு வச்ச பாத்திரம் அப்படி கழுவாமல் இருக்குன்னு சொன்னாங்க அம்மா. அது எல்லாத்தையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுத்தீங்க. என்ன ப்ரோ, ஏதாவது சாப்பிட கொடுப்பீங்க? ஒருவேளை என்னோட கேரக்டர் தெரிஞ்சுதான். இல்லை முதல்ல நமக்கு அந்த சுத்தமாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? முதல்ல அதெல்லாம் நம்ம விளக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொன்னாங்க. எதுவும் உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லை? இல்லை இல்லை இல்லை, நான் உங்களுக்கு தண்ணியெல்லாம் ஊதி ஹெல்ப் பண்ணுறேன். நாங்களே வந்து இந்த அம்மையப்பன் கான்ட்ராக்ட் சமையல்காரன் தான் என்னுடைய வேலையை. அதனால தான் நான் நேராக சமையல் கட்டிலேருந்து உங்களுக்கு துவங்கலாம். கல்யாண பார்ட்டிக்கெல்லாம் வந்து சமைக்கிறது, சிக்காது குத்து சடங்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணுறது, இதெல்லாம் தான் எங்களோட வேலை. ஸோ அதனால் நம்மளுடைய வீடுன்னொன்னே என்ட்ரன்ஸ் நேராக சமையல் கட்டிலேருந்து. சமையல் கட்டில் நல்ல வேலைங்க, நீங்கள் ரொம்ப லக்கிங்க. நானே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் லைட்டாக அங்கே ஏதோ இருக்குது போல் இருக்குது. அல்வாவா? ஆ அல்வா இல்லை, அது தக்காளி வெட்டி மீனாட்சியோட சமையலில் மிச்சம் இருக்கிறது. ஓகே, எலி பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கிறோம். என்னோட காரைக்குடியில் தான் எங்க ஊர்ல இருக்கிற பெரும்பாலான வீடுகள் இந்த திருவிழா ஆரம்பிச்சா அடுத்த திருவிழா தான் முடியும். திருடங்கெல்லாம் வந்தாங்கன்னா கூட ஒரு மாசம் தங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு தான் திருடி போவாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய வீடுகள், அவ்வளோ அறைகள், அவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல ஒரு ஸ்டோரியாக எடுத்து அதில் நம்ம லீட் ரோல் பண்ணுறதுன்றது எனக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம். கண்டிப்பாக. ஆனால் சிதம்பரம் அவர்கள் சமைச்சிருக்கீங்களா நிஜத்தில்? கிச்சன் உள்ள வந்ததுனால இந்த கேள்வி எனக்கு வந்தது. பிரெட்டு டோஸ்ட் பண்ண தெரியும், நூடுல்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிறது தெரியும். மற்றபடி இந்த ரைஸ் சமைக்கிறது சாப்பிட தெரியுமா? நல்லா சாப்பிடும். என்ன மாதிரி? காரக்குடியில் பிறந்த ஒரு பையன் கிட்ட சாப்பிட தெரியுமா? அது கரெக்ட். தமிழ்நாட்டில் உணவுக்கு ஃபேமஸ் ஆனவங்களே நாங்கள் தாங்க. சூப்பர். ஸோ அதாவது இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவீங்களோ எல்லாருமே? டைனிங் டேபிள் வந்து நாங்கள் இங்கே, இதுதான் எங்களுடைய. ஓகே ஓகே. என்ட்ரி வாங்க போவோம், போகலாம். இங்கே தான் வந்து எங்கள் அம்மா வள்ளியம்மா வந்து உட்காந்து எங்களுக்கெல்லாம் வந்து பரிசு பொருட்கள்னால எங்களுக்கு இங்கே தான் கொடுப்பாங்க. நீதிமன்ற மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு. அதுதான் நானும் ஆக்சுவலாக சொல்லானது ஒரு அந்த மாதிரி தான் இருக்குது கெட்டப் பிளேஸ் எல்லாம். இது என்ன கவுத்து போட்டு வச்சுருக்காங்க? இதோ இது கவுத்து போட்ட கட்டில். இது வந்து தெய்வநாயகம், மிஸ்டர் தெய்வநாயகம். உங்களுக்கு தெரியும் நரேன் சார் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ரோலு. பட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே
அந்த ஃபோட்டோ கிட்ட தான் எல்லா சீன்ஸுமே நடக்கும். ஒரு ரொம்ப எமோஷனல்ஸான சீன்ஸ் எனக்கும் மீனாட்சிக்கும் எனக்கும் அம்மாவுக்கும் இந்த சீன். இந்த இந்த ஏரியாவுக்கு வந்தாலே அந்த தெய்வநாயகத்தோட ஃபீல் வந்து ரியலாக கொடுத்துட்டே இருக்கும். அது எனக்கு வந்து என்னோட வெரி க்ளோஸ் அவர் நாராயணன் வந்து எனக்கு வெரி க்ளோஸு. நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஷார்ட் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவராவது டைம் வாங்கும். ஏன்னா அத்தனை ரீடேக் வாங்கும். காரணம் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்தாலே சிரிச்சுக்கும். அவ்வளோ ஒரு ஜாலியான நண்பர்கள் ரோல் பண்ணிட்டு மிஸ்டர் தெய்வநாயகம் பர்மா பர்மா ரிட்டர். சூப்பர். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறதா என்னுடைய ரூம். ஓ ஓகே. மிஸ்டர் சிதம்பரத்துடைய சிதம்பரம் சாரோட ரூமுக்குள்ள தான் நம்ம போக போறோம். சிதம்பரத்துடைய ரூம்ல இப்போ நாம வரோம். அட அட சொல்லுங்க. மாடர்ன்லாம் சொல்ல முடியாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ராங்க். சிதம்பரம் வந்து இன்னைக்கு பயங்கர கெட்டப்பில் இருக்காரு. பார்த்தோன்னே என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை இல்லை எப்போவுமே வேஷ்டியில் தான். பேண்ட் நீங்கள் போட்டதே இல்லைல்ல. பேண்ட்டு போட்டதே இல்லையா? இந்த கேரக்டர் வரும்போது சிதம்பரம் இது வரைக்கும் ஃபேன் செட்டோட வந்ததே இல்லை. நானும் சொன்னேன் மீனாட்சி பார்த்ததே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு செட்டுன்னு எனக்கு அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே இது செட்டுன்னு ஐ தாட் இட் இஸ் அ ரியல் ஹவுஸ் காரைக்குடி ஸ்டைலாக அப்படி தான். ஸோ எப்படி இருக்குது அம்மாவோட ஐ திங்க் அவங்களோட நடிப்பு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏதாவது சீன்ஸ்லலாம் உங்களை கேட்கணும் வேணாக்கோ டென்ஷன்லாம் இருக்குமா அம்மா கூட நடிக்கும் பொழுது? இல்லை அவங்க ரொம்ப அவ்வளோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்ட் தான். எனக்கு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் இது ஷேர் பண்ண டைமில் வந்து ஆனால் ரொம்ப எனக்கு அந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்மளை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சு டென்ஷன் இருந்தது இல்லை. ஸோ அதோட க்ரெடிட் கோஸ் டு மேம். சூப்பர். ஸோ எங்களுக்கு எப்படின்னா அவங்க வந்து எங்கள் குரு பாக்யராஜ் சாரோட ஒய்ஃப்ன்றது வேறு. இதில் தெய்வநாயகமோட கேரக்டராக பார்க்குறத விட அவங்க வந்து எங்களுடைய சீனியர்னும் போது அந்த ஒரு பயம் வந்து நிஜமாகவே எனக்கு எப்பயுமே இருக்கும் மேடமாக பார்த்தா. சிதம்பரம் தாண்டி ஜீவா அவர்கிட்ட ஒரு கேள்வி. நாங்கள் வந்து ஜீவா வந்து எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது நிறைய இடத்துல சிரித்து ஒரு காமெடி அந்த மாதிரி பண்ணும்போது எமோஷன் சீன்ஸ் வரும்பொழுது அவுட் டிட் யூ ப்ரிப்பேர்? நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி? நீங்கள் நான் நிறைய படங்களில் பண்ணும்போது நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணதுனால எனக்கு எமோஷன் சீன்ஸ் பண்ணுறது பெரிய கஷ்டம் கிடையாது. மேபி அது பார்க்குறவங்களுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கலாம் எனக்கு தெரியல. நம்மளே எல்லாத்தையும் கலாய்க்கிற ஆளுங்க. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து யாரும் கலாய்ச்சிடக்கூடாது. ரொமான்ஸ் சீன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அப்போ அது கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரம் பேசலாம். இப்போ அம்மா ரூம்லேருந்து நம்ம ரொமான்ஸ் பற்றி நோ மம்மி பாவம் மம்மி பாவம் பட் எஸ் டான்ஸ் ரொம்ப கஷ்டம். இது என்ன ஒரு ஃபோட்டோ இங்கே எப்படி இருக்கு பார்த்துடலாமா? பாருங்க அம்மாவோட ஃபோட்டோ தான். ஓ இது சிதம்பரம் ரூமில் இருந்த ஃபோட்டோ. இங்கே மறக்க முடியாத ஏதாவது ஒரு ஆஃப் கேமில் நடந்த விஷயம் ஏதாவது இருக்கா இந்த ரூமில்? ஒரு சீன் ரொம்ப பர்டிகுலராக வந்து அம்மா ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அப்போ வந்து அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க. அன்னைக்கு வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சிதம்பரம் கதவை திறந்து வந்து அம்மாவுக்கு அம்மாக்கிட்ட வந்து அந்த கதறி அழற ஒரு சீனு. ஸோ அப்போ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்கள் டீமில் இந்த நலபாகம் எங்கள் அண்ணன் கேரக்டர் பாபாவை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லைவாக இருக்கவும் அவங்க கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்போ மேடம் சொன்னாங்க நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு கேட்டுச்சு ஆனால் நான் கண்ணை திறந்து பார்க்க முடியல அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய மீனாட்சி எல்லாமே ஷூட்டிங் நடுவில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாட்டி எல்லா இடத்துலும் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து இந்த ரூம் தனியாக இருக்குன்னு சொல்லி நேராக வந்து இந்த சேரில் உட்காந்து அதை அப்படியே பின்னாடி போய் நான் விழுந்துட்டேன். யாரும் பார்க்கல அப்படியே எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யாரும் பார்க்கல. முக்கியமான ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் மிஸ்டர் தெய்வநாயகம் திருமதி வள்ளியம்மை. ஸோ இந்த காரைக்குடியில் பெரிய தலை கட்டுவங்க. ஸோ ரெண்டு பேரோட காம்பவுண்டர் தான் இந்த சீரியலுடைய ஃபஸ்ட்டு ஹைலைட். ஸோ ரியல் பில்லர்ஸ் இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் ரூமெல்லாம் வந்து அண்ணன் தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னார். ஸோ இப்போ அப்படியே எங்களுக்கு சொல்லிடுங்க ஒரு அழகான ஃபேமிலி ஃபோட்டோ தான் இங்கே இருக்குது. மீனாட்சி மிஸ்ஸிங்கோ அவங்க வெளியில் போட முடியல. பிரிண்ட்டுக்கு வெளியில் நாங்கள் நிற்போம். மேக்ஸி சைஸ் தான் போட்டாங்க. அதனால் இந்த ஃபோட்டோ யாராவது பார்க்கணும் இந்த ஃபேமிலி ஃபோட்டோ எங்கே போது நாங்கள் ரெண்டு பேரும் ஓரமாக நின்றுப்போம் பார்த்துங்க அப்போ திருப்பி. ஆனால் நிறைய பேர் எனக்கு வெளியூரில் இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுறவங்கலாம் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து ஏங்க அந்த பொண்ணை விடவே விடாதீங்க கஸ்தூரியை விடாதீங்க. ஆ கஸ்தூரி மேலே பயங்கர டென்ஷனாக வராங்க. யார் 3-4 டேஸ் முன்னாடி டப்பிங் போயிருக்காங்க. டப்பிங் போனப்போ அங்கே வந்து ஒரு பையன்கிட்ட தம்பி எனக்கு ஒரு டீ வேணும்ப்பான்னு கேட்டிருக்காங்க. அவன் ரொம்ப நேரம் ஆகியும் டீ கொண்டு வரல. என்னடா நான் டப்பிங் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு டீ கொடுக்காமல் இருக்கேன் என்னன்னா இல்லை
நீங்கள் சிதம்பரத்தை எப்போ பார்த்தாலும் திட்டிருக்கீங்க, உங்களுக்கு டீ தரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டானா. அவன் வந்து இங்கே புலம்பு புலம்புன்னு புலம்பிச்சு. ஏன் இது ரொம்ப ரொம்ப ஓவரா இல்லையா? நான் ஒரு 15 நாள் குஜராத் போயிட்டேன் ஷூட்டிங்காக. குஜராத் போனதுக்கப்புறம் மீனாட்சி, நலபாகம், எங்கள் கம்பெனி எல்லாம் வந்து என்னை தேடுறது தான் சீக்வன்ஸ். ஒரு கேரக்டர் மிஸ்ஸிங்னோடனே அவனை தேடுறதுக்காக இவங்க கிணத்தடி, குளத்தங்கரை, ஆத்தங்கரை, லாரி உள்ளுக்குள்ள மைண்ட திட்டிருப்பாங்க, ஏண்டாட்டே நீ ஒருத்தன் குஜராத்து போறதுக்காக எங்களை தெரு தெரு வாசிட்டு விடுறாங்களேன்னு. ஸோ ஒரு முக்கியமான ரூமுக்கு தான் வந்து. ஆமாம், இதுதான் பூஜை ரூம். எல்லா ரூம்லேயுமே படங்கள் இருக்கும். நீங்கள் படங்கள் இல்லாத ரூமே கிடையாது. அந்த முன்னோர்களுடைய நினைவாக பெரிய பெரிய படங்கள் இருக்கும். நேஷனல் லீடர்ஸோடைய படங்கள் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்தே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பூஜை ரூம்ன்றது இப்படி தான் இருக்கும். அண்டு மெயின் வந்து கற்பக விநாயகர் தான், ஏன்னா பிள்ளையார்பட்டி அங்கே இருக்கிறதுனால. அண்டு இந்த வீட்டில் தான் நாங்கள் பொங்கல், தீபாவளி எதுனாலே எங்கள் அம்மா வந்து எல்லாத்துக்கும் விபூதி வச்சு கொடுத்து. அண்ட் அம்மாவோட ஒரு முக்கியமான ஒரு, ஆமாம், இந்த கதையோடைய ஒரு திருப்பு முனை காட்சி இல்லையா. வீட்டில் யார் இல்லாத சமயத்தில் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து ஒரு கொலகாரம் உள்ளே வந்து அம்மாவை வந்து கொள்றதுக்காக முயற்சி பண்ணி இந்த ரூம் பின்னாடி தான் ஒரு குரல் கேட்கும், சிதம்பரம் அப்படின்வாங்க. ஸோ அப்போ நான் வந்து அம்மாவை ஓடி வந்து அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றி இந்த இடத்துல அவங்கள ஃபஸ்ட் அந்த தாங்கி பிடிக்கிற அந்த ஒரு சீனு. அந்த மதர் சென்டிமெண்ட், ஃபாதர் சென்டிமெண்ட், அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், இது வந்து எப்பயுமே நீங்கள் எப்போ படம் எடுங்க, இப்போ நீங்கள் ரீசெண்டாக அண்ணாத்த கூட பாருங்கள், ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் அது இன்னும் ஹிட் ஆகிட்டே இருக்கு. ஒரு எல்லா ஆடியன்ஸுக்கும் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு அம்மான்றவங்க தன் பையன்கிட்ட பேசணும், அம்மா பேசாத ஒரு அம்மா தன் மகன்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட் நடந்த ஒரு ரூம் இது. ஸோ அவங்க எப்படி பூஜை ரூம்கெல்லாம் இப்போ தான் நேற்று தான் சமையல் கட்டுக்கு வந்திருக்காங்க. என்னன்னா பூஜை ரூம் வந்தாச்சு. இப்போ போல எப்பவும் மீனாட்சியும் சிதம்பரமும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். தேங்க் யூ. உங்களுடைய அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்னுடைய. அந்த மாதிரி சொன்னா நீங்களும் வாழ்த்து எனக்கு சொல்லணும். வந்து நீடுகோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு செல்வ செழிப்போட பேரம் பேத்திங்களோட தங்க தட்டில் சாப்பிட்ற மாதிரி வாழுங்க. அந்த செட்டப்பை பார்த்தாலே ஒரிஜினல் ஆத்தங்குடி டைல்ஸு. அங்கே ஃபேமஸே அதான், காரைக்குடியில் வந்து உங்களுக்கு அங்கே ஆத்தங்குடி டைல்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ஸோ கதவு ஜன்னல் எல்லாமே ஒரிஜினலாகவே அந்த அங்கேருந்து பிரிக்கிற வீடுகளோட இதுலேருந்து கொண்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க. படியிலலாம் நாங்கள் எவ்வளோ கிரேனு வெயிட் எல்லாமே ஏற்றிருக்கிறோம். இந்த படி பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு எதாவது தோணுதா? எனக்கு சந்திரமுகி படத்துல அந்த ஒரு போட்டோஸும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தா ஆப்பு அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு. இந்த படியில தான் ஒவ்வொரு வாட்டி சிதம்பரம் என்ட்ரி ஆகுது. கேமரா கீழே இருக்கும், அவனா ஒரு ஃபங்க்ஷனா அது வந்து டப டப படிக்கட்டுல வருது, ஹை ஸ்பீட்ல ஓடி வருது, இதெல்லாம் நடக்கும். சோ மேல வந்தாச்சு. சோ கூட்டிட்டு போங்க எங்களை. எங்க கூட்டி போ போறீங்க? ஊஞ்சல் உட்கார ஆடுங்க. வெயிட் தாளமா? பண்றதுக்கான வாய்ப்பு நம்ம இருக்குன்னா உண்மையில நல்ல நேரம் இருந்தா தான் நடக்கும் இல்லையா? அதாவது உங்க ராசியும் அவங்க ராசியும் வந்து ஒத்தே போகாதம்மா. இப்பதான் எனக்கு அவங்க சொன்னாங்க. என்ன அது ஒத்து போகாதம்? ஹிட் ஆகுதா? வாங்க. இல்லைங்க, ஒரு நாள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். என்னோட நட்சத்திரம் வந்து உத்திராடம், அவங்களோட நட்சத்திரம் ரோகிணி. ஸோ சொல்லும் போது ஐயோ ஒரு எப்போ பார்த்தாலும் அது ஆப்போசிட்டாகவே இருக்குமே. நாங்கள் அந்த நட்சத்திரம் யாரோடது கேளுங்க, அவங்க அம்மாவோடது. அப்போ ஒரு மதர் கேரிங் இருக்கும்ல, எங்க போனாலும் உங்களை சுத்தி ஒரு அம்மா டச் இருக்கு போல. ஆமாங்க. எப்படி ப்ரோ உங்களுக்கு எப்படி அந்த கனெக்ஷன் வித் யுவர் மாம் சொல்லுங்க. எங்க அம்மா? யா, ஹவ் மச் டு யூ சீ? எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் முதல்லங்க. நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணம் நம்ம எவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்மளை கைவிட்டுறாமல் இன்றைக்கி எத்தனையோ நம்ம பார்க்குறோம், குழந்தைய பெற்று ரோட்டில் போட்டு போயிடறாங்க, குப்பத்தட்டில் வீசிட்டு போயிடறாங்க. 36-37 இயர்ஸாக நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை பாதுகாத்து வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நம்மளை விடாமல் கேர் எடுத்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு நாம் வந்து செய்கிறது, அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள பத்திரமாக பார்த்துக்கிறது மட்டும்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா பசங்களுக்குமே சொல்கிறேன், நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்ஸை மட்டும் கடைசி வரைக்கும் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். எதுக்காகவும் நம்ம அவங்கள வந்து விட்டுடக்கூடாது. நிறைய ஃபேமிலிஸில் வந்து உங்களுக்கு அந்த அப்பா அம்மா அந்த விஷயங்களில் தான் இதுவாகும். ஸோ நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க, நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவங்க, அப்பா அம்மாவை வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டால் நாட்டில் இந்த முதியோர் இல்லங்கள்ன்ற அந்த விஷயம் கான்செப்டே இல்லாமல் போகணும் தான் என்னுடைய ஆசை. ஸோ உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். இன் ஜென்ரல் எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து ஆலுவா.
கேரளா. ஸோ சேம் லைக் என்னோட ஃபேமிலியிலும் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த ஒரு இதில் என்ன வேணாலும் ஓப்பனாக பேசலாம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி தான் இருக்கேன். ட்ரூ ஃபேன் ஒரு ரொம்ப லேடி, அவங்கள எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. அவங்க வந்து கிஃப்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வரும், இந்த மாதிரி சாரி அப்படிலாம் கிஃப்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் வேறு சைன் அப் பண்ணியிருக்கீங்க கேள்விப்பட்டோம், ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்கு, வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ ஸோ என்னென்னா அப்புறம் அவங்க அழகாக சொல்லியாச்சு, நீங்கள் வந்து எப்படி மூவி அண்ட் சீரியல் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடம் செட்டப்பு, இந்த செட்டெல்லாம் பார்க்கும்போது இதை விட்டு போகிறதுக்கே மனசு வராது போல் அந்த மாதிரி இருக்குது. இல்லை உண்மையே சொல்லணும்னா போன மாதம்லாம் போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் ரெண்டு பேருமே படம் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ படத்தில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சீன் தான் எடுப்போம். சீரியல் தான் பயங்கர ஜாலியாக பண்றதை விட சீரியல் பண்றதுன்றது உண்மையிலே கஷ்டமான விஷயம். அதை பற்றி நிறைய பேசுறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, ரொம்ப அழகான ஒரு இடத்துல வந்திருக்கோம் நினைக்கிறேன். இதுதான் எங்களுடைய இந்த மொட்டமாடி சீனு, நைட் எஃபெக்டில் சோறு ஊட்டுறது, நிலா சோறு சாப்பிட்றது, ஆறுதல் சொல்கிறது, இந்த மாதிரி சீன்லாம் இதுக்குன்னே இந்த இடத்த வச்சுருப்பாங்க. நாங்கள் இந்த இந்த இவங்களை பார்க்குறதுக்காக, அதுவும் மீனாட்சியை பார்க்க சிதம்பரம் இருக்கிற ரிஸ்க்கெல்லாம் இருக்கேன். ஒற்ற கொற்ற மலையில் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கிட்டு இருக்கேன் 1:30 நைட்டு. நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வாவ் இல்லை ஆனால் பார்க்குறதுக்கு என்னமோ அவர் சொல்கிறாரு, பட் நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நான் கேள்விப்பட்டேன். மார்னிங்ல இருந்து முதல்ல அவங்க தான் வரும், லாஸ்ட் அவங்க தான் போவோம். அவ்வளோ பிரவீனா மேடம் நான் சொன்னேன் இல்லையா, 1:30 நான் ஓட்டு மேலே நிற்பேன்னு, எனக்கு முன்னாடி அவங்க ஏறி நின்றுப்பாங்க, பிரதர் வாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யணும். எனர்ஜி லெவல் பார்த்தா வந்து நம்மளே வந்து சரி தானாவே முடியலன்னாலும் அடியே போயிடும். இது மேலே ஏறி நின்றுப்பாங்க, இது மேல ஏறி லைட் கட்டிட்டு இருப்பாங்க, நாங்க பாத்துருப்போம். அது மேல நம்ம ஏற முடியுமான்னு யோசிச்சு பார்த்தா அது மேல நின்னுட்டு இருப்பாங்க. எங்கேயாவது இடத்துல அவங்களை நீங்க தரையிலே பார்க்க முடியாது. சூப்பர் மேன் மாதிரி சூப்பர் விமன் போல இருக்க அந்த பிரவீனா அவங்கள சந்திக்கிற திவாகர் சார். ஓகே, சோ ப்ரொடியூசர் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. ஏன்னா ஐ திங்க் எல்லாருமே இப்படி ஒரு சீரியல்ல தான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான செட்டு. அதாவது படங்கள்ல தான் நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லுவோம், பிரம்மாண்டமான ஒரு செட்டு, பிரம்மாண்டமான ஒரு இதெல்லாம். சோ இப்போ சீரியல் எப்படி இருக்கும்போது சொல்லுங்க, உங்களோட டெக்னீஷியன்ஸ் பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். டைரக்டர் சார் ராம்குமார் சார், சார் ஸ்டான்லி அசோசியேட்டிவ் அசிஸ்டன்ட் தினேஷ், டைரக்டர்ஸ் டீம் பத்தி சொல்றேன். அண்ட் பிளஸ் யார், நம்ம டிஓபி சார் நாராயண் சார். ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எல்லாரை பத்தியும் பேசியாச்சு, ஆனால் முக்கியமாக இன்னைக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான செட்டில் இருக்கேன்னா ஐ திங்க் ஒரு சினிமேட்டிக் டச் கொடுத்துருக்காரு தான் சொல்கிறோம், ராஜீவ் சார் தி ஆர்ட் டைரக்டர். ஸோ ப்ளீஸ் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். செட்டாக ரியலான்ற அந்த ஒரு பிரம்மாண்டத்தை முதல்ல அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சீஃப் டெக்னீஷியன்ஸ் தான். ஸோ அவங்களாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அந்த பிராண்டே பெரிய பிராண்டு. எங்கள் டீம் பற்றி இன்னும் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது. எங்களுடைய நம்ம வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸு இதெல்லாம் சொன்னோம், ஜெரால் சார், நம்ம பிரதிபல ரைட்டர் சார் இவங்களாம் பற்றி சொன்னோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய டீம் இருக்குது, எடிட்டிங் டப்பிங் மிக்சிங்னு ரவுண்ட் த கிளாக் அவங்களுக்கு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா விடி அன்டைமில் வேலை செய்யணும். ஒரு 200 மேற்பட்ட பேர்களுடைய பெரிய உழைப்பு இருக்குது. கடைசியாக தெரிவது பார்த்திங்கன்னா சிதம்பரம் மீனாட்சி, ஒரு வள்ளியம்மை, ஒரு 4 முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் தான் தெரிவாங்க. அதுவும் இந்த சிதம்பரத்துக்கான அவனை போய் பில்டப் பண்ணுறதே எல்லாத்துக்கும் வேலைங்க. எனக்கே இதாக இருக்கும் அம்மையப்பன். மேலே ஒரு விஷயம் என்ன மீனாட்சி, நீங்க தான் சொல்லணும்.
அப்போ வேணும்ட்டு பல டேக் எடுக்கணும்னு போய் சொல்றீங்களோ. கொஞ்சம் பாருங்க அவங்களே சிரிக்கிறாங்க, கம்ஃபர்டபுளா சிரிக்கிறாங்க, கொஞ்சம் பயமாவே தான் இருக்கும். ரொம்ப நல்ல பொண்ணுங்க, ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பிகினிங்லேருந்தே அவங்களை மேடம் 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 கூப்பிட்டு டீச்சராகவே பார்த்து, இப்போ நீங்கள் உண்மையிலே பாருங்களா, சிதம்பரத்துக்கு மீனாட்சிக்கு லவ் வந்துருச்சு. மீனாட்சின்னு ஒன் ரெண்டு வாட்டி தான் கூப்பிட்டு, அதுக்கு ஒரு மேடம் வாங்க ஹெல்ப் போவோம், வாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு போவோம். என்ன இது? இந்த இடத்துல ஒரு காஃபி போடுற சீன் ஒரு நாள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக எறும்பு, கொஞ்சம் தள்ளிடலுங்க தள்ளிடலுங்க நான் ஏதோ சொல்கிறேன். உடனே ப்ரொடக்ஷன்லேருந்து என்ன பண்ணாங்க, பவுடருக்கு கூடலாம் போட்டோம், டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு எறும்பை கொல்லக்கூடாது, ஒரு கொசுவை கொல்லக்கூடாது, ரொம்ப அந்த பட்டர்ஃப்ளை ஹார்ட். அவங்க இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு. ஓ சூப்பர். நிஜமாவே சொல்லணும்னா எங்கள் வீட்டு மீனாட்சி இப்போ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சீரியலை வந்து நீங்கள் எல்லாருமே வரவேற்கிறீங்க. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது டு ஒர்க் வித் கலர்ஸ் அண்ட் இந்த ஒரு சீரியல், இந்த ரீச்சு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரெண்டு பேரும்? இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த கலர்ஸ் டிவிக்கு என்னுடைய பணிவான நன்றி, கலந்த வணக்கங்களை சொல்லிக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துனாங்க, அதில் கலர்ஸ் வந்து எங்கள் வீட்டு மீனாட்சி சார்பாக எனக்கு வந்து சிதம்பரத்துக்கு நம்பிக்கை நட்சத்திரம் விருதும், எங்கள் நாயகிக்கு மக்கள் நாயகின்ற ஒரு விருதும் வந்து கொடுத்து சிறப்பிச்சாங்க. அதான் எனக்கும் இதுதான் பேசுறதுக்கு இருக்கான, இவ்வளோ அழகாக தமிழில் என்னால் பேச முடியல. ஆனால் வந்து கலர்ஸ் சேனலுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு எங்கள் வீட்டு மீனாட்சி டைட்டில் கேரக்டர் இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டாகிறதுக்கு எனக்கு இது கொடுத்ததுக்கு. ஸோ அது அப்படி ஃபார்மலாக சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம். பட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ரெண்டு பேரும் இன்னும் நிறைய படங்கள், உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ டைம் இவ்வளோ சூப்பராக அழகாக எடுத்து சொன்னீங்களா, அழகாக வயசான காலத்தில் மாளிகிரிலாம் ஏறி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மூச்சு வாங்கி, இல்லை அவங்களுக்கு வயசானவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியும், அதனால தான் அவங்க அது மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். எனக்கு தெரியலல்ல, ஹீ நோஸ். பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அண்ட் தொடர்ந்து எங்கள் வீட்டு மீனாட்சி நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி சீரியலை வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐஐடியில் படித்த ஒரு முஸ்லீம் பையனுக்கும் ஒரு பிராமின் பொண்ணுக்கும் நடுவில் லவ். சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது.